அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிரேமாஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் குக்வித் கோமாலியில் திவ்யா துரைசாமி பண்ண கருவேப்பிளை பன்னீர் ரெசிபி அப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு இது ரெண்டுமே எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடயே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வெதை ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடிய கால் கப் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகணும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பவுடரை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே ஜாரில் அரை கப் கருவேப்பில கால் கப் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டில் நம்ம பன்னீர் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒவ்வொரு பீஸாக இந்த பட்டரில் போட்டு ரெண்டு சைடும் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இது மேலே நல்லா தூவிக்கலாம் தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலை பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அப்புறம் நம்ம அரைச்சி போட்ட பொடி இது எல்லாமே சேர்த்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பன்னீர் கூட நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் கேப்சிக்கமும் சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ண போகிறோம் கருவேப்பிலை பன்னீர் இந்த ஆனியன் கேப்சிகம் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்